உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். எந்த நிலை மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே. நீ இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே. உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அழுதேன் உயிரே நீவா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்த மதுனதாகுமே. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர். திருப்பாடல் 12:125. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் புதுமைகளில் ஒரு வித்தியாசமான புதுமையாக தெரிகிறது. அதாவது, மற்றவர்களின் நலனுக்காக மட்டுமே தனது புதுமை செய்யும் ஆற்றலை பயன்படுத்திய இயேசு அத்திமரத்தை ஏன் சபித்தார் என்கின்ற கேள்வி நமக்கு பல வேளைகளில் எழலாம். அத்திமரத்தை சபித்ததை நாம் எதன் அடிப்படையில் பார்க்கலாம் என்றால், இரண்டு காரணங்களுக்காக இயேசு அதை சபித்திருக்கலாம். ஒன்று, அடையாள செயல்பாடாக. இங்கு அத்திமரம் எருசலேம் தேவாலயத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இவ் அடர்ந்திருந்த அத்திமரத்தில் ஒரு கனி கூட இல்லை. சடங்காச்சாரம், வழிபாடு, திருவிழாக்கள் என்ற பலவிதமான கொண்டாட்டங்களால் நிரம்பியிருந்த எருசலேம் தேவாலயத்தில் கடவுளோடு உறவு அல்லது கடவுள் அனுபவம் என்ற கனி மட்டும் காணப்படவில்லை. அதாவது, ஒரு மரத்தின் நோக்கமே கனி தருவது. அதேபோல் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டதன் நோக்கம் மக்களை இறையுறவில் வளர்த்தெடுப்பது. அது நிறைவேறாததன் காரணமாக அது இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே மேலானது என்பதை இயேசு இங்கு சுட்டி காட்டுகிறார். எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படும் என்பதற்கான முன்னடையாளமாகவும் இது இருக்கிறது. இரண்டாவது, நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்காக. ஆழமான நம்பிக்கையினால் முடியாத காரியம் எதுவுமில்லை என்ற செய்தியை தன் சீடர்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு இயேசு அத்திமரத்தை சபிக்கிறார். இன்றைய உலகத்தினரை போலவே சீடர்களும் பதவி, பணம், பட்டம் முதலியவற்றை தேடி அவற்றின் வழியாக தாங்கள் விரும்புகிற காரியங்களை சாதித்து கொள்ள முடியும் என்று நம்பினர். எனவே அவற்றை தேடினர். ஆனால் இயேசு மேற்கண்ட எல்லாவற்றையும் விட கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதே சாலச் சிறந்தது என்று பறைசாற்றுகிறார். அதோடு நம்பிக்கைதான் ஒரு ஆழமான விளக்கத்தையும் அவர் கடவுளிடம் கேட்ட ஒன்றை நாம் அடைவதற்கு முன்பே அடைந்து விட்டதாக எண்ணுவதே நம்பிக்கையின் சாராம்சம் என்ற பாடத்தையும் எங்களுக்கு தந்து நிற்கிறார். இதை ஆழமாக உணர்ந்தவர்களாக ஆண்டவரில் நம்பிக்கை வைக்க இன்றே புறப்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி சொல்கிறோம். இதயத்தின் ஆழத்தில் இருந்து உமை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வாழ்வை புதுப்பித்தரணும். உயிர்ப்பின் பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிவிடும். சோர்ந்து போன எங்களுடைய இதயங்களை தட்டி எழுப்பிவிடும். ஆண்டவரே, மனம் சோர்ந்து போகாமல் உம்முடைய கரம் பற்றி வழி நடக்க உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்கள் மேல் பொழிந்திடணும். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் நீர் தந்த புது வாழ்வை வாழவும் அந்த வாழ்விற்கு மற்றவர்களை அழைத்து வரவும் எங்களை கருவிகளாக பயன்படுத்தும் நல்ல பிதாவே. அமேன், அமேன். என் கோயில் தெய்வம் அது நீயானதா, உன்னை வணங்கிடுவேன். உயிராதாரமே என் நீயானதா, உன்னை மயங்கிடுவேன். நீ இல்லாமல் நான் இல்லையே,
வாழ்வில்லை, நீ இல்லாமல் நான் இல்லையே, உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே. நிழலாகவா நீங்காமல் வா, அழைத்தேன் அழுதேன் அன்பே நீ வா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே, நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே.